ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு சேப்பங்கிழங்க வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் கால் கிலோ சேப்பங்கிழங்க வேக வச்சு தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு கடாயில் ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுங்கள். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் ஒரு தக்காளி, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருந்த சேப்பங்கிழங்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த சேப்பங்கிழங்க ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் அதில் இருக்கிற வழவழப்பு தன்மையெல்லாம் போய் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி இந்த மசாலா எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் கரம் மசாலா, அப்புறம் சிக்கன் மசாலா இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மிதமான தீயில் வேக விடலாம். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிருக்கு, நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டி ரைஸ் கூட சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரச சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் இது எல்லாத்துக்கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching.